அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தெரிக்கும் 400 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த நரேன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களையும் நட்பு ஓட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னோடய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ்ட பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியா, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். நரேஷ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிரித்த முகமாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, முன்கோபி ஆனால் வெளியில் காட்டிக்கிட மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை நிதானம் இருக்காது. நாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ரெண்டு பெயர் இருக்குங்க, வச்ச பேருன்னு கூப்பர் பேருன்றாக இருக்கும் அல்லது செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க. ஆறாவது பாயிண்ட், ரத்த பந்த உறவினர்கள் அனைவரிடம் கருத்து வேறுபாடு உண்டு. ஏழாவது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது. எட்டாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமையும். பதினோராவது பாயிண்ட்டு, மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு ரெண்டு பேர் இருக்கும், மச்ச பேருன்னு கூப்பர் பேருன்றாக இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு, மனைவி கண்டிஷன் போடுவாங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, இடம் வீடு ஒரு இடமோ அல்லது வீடு சம்மந்தமான ஒரு வில்லங்க பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இன்னமும் நீங்கள் இடம் வீடு வாங்கினாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்யூச்சரில். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இருக்காது, படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான் அமையும். பதினாறாவது பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பதினேழாவது பாயிண்ட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த இதிலலாம் வந்து பெயர் இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, வயிற்று வலி வாயு பிடிப்பு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. பத்தொம்போதாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, திருமணம் லேட் ஆகும். 21வது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. 22வது பாயிண்ட்டு, எதை தொட்டாலும் தட தாமதம்ங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். 23வது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயல் சாலையாவது கொப்பளத்திலே அவதிப்படுவீங்க. 24வது பாயிண்ட்டு, ஒன்று திருமணம் லேட் ஆகும் இல்லைன்னா குழந்தை பக்கம் லேட் ஆகும். ஸோ ரெண்டு லேட் ஆகுங்கிறது ஆரோக்கியமான விஷயந்தாங்க, சீக்கிரம் கிடச்சா திருப்தி இருக்காது. 25வது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக காட்டுவீங்க. 26வது பாயிண்ட்டு, மோஷன் ப்ராப்ளம் உண்டு. 27வது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 28வது பாயிண்ட்டு, அம்மா மேலே வெறுப்பு கோப சாபங்கள், அம்மாவுடைய கோப சாபங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். 29வது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி உண்டு, அப்பா சொல்ல மீற மாட்டீங்க. 30வது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்கும். ஒரு ஆண் குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலையோ அல்லது ஒரு ஆண் குழந்தைக்கு அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிற கவலையோ அல்லது ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து நம்ம கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன் கவலையாக இருக்கும். 31வது பாயிண்ட்டு, அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 32வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதுக்காருங்க, அப்பாவால் நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது. 33வது பாயிண்ட்டு, தாய்மாமா வழியில் அறுப்ப ஆயுள்ல இறந்து போனவங்க கொண்டு அவங்கள நினச்சி அமாவாசை தோறும் தயிர் சாதானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். 34வது பாயிண்ட்டு, ஒரு சகோதர மாமா வயத்தில் அபாஷன் அல்லது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்கும். 35வது பாயிண்ட்டு, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குங்க உங்கள் மேலே. ஸோ திருஷ்டி சுற்றி போடணும், கண் திருஷ்டி அதிகமாகவே உங்கள் மேலே விழும். 36வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் தடையை சந்திச்சிருப்பீங்க. 37வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் விரயமாயிருக்கும். 38வது பாயிண்ட்டு, சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ எப்போதுமே டபுள் வருமானங்களை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 39வது பாயிண்ட்டு, வாகனம் அடிக்கடி ரிப்பேர் ஆகுங்க உங்களுக்கு. 40வது பாயிண்ட்டு, ஒரு காலிமனை சம்மந்தமான ஒரு வில்லங்கம் பிரச்சனைங்கிறது தலைவலியாக இருந்துக்கிட்டு இருக்கும். 41வது பாயிண்ட்டு, மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 42வது பாயிண்ட்டு, அடிக்கடி காலில் அடிபடும் அல்லது கால்வழியால் அவதிப்படுவீங்க. 43வது பாயிண்ட்டு, ஒரு தாய்மாமாவுடைய மன வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். 44வது பாயிண்ட்டு, வேலையில் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. 45வது பாயிண்ட்டு, கூட வேலை பார்க்குறவங்க பகை போட்டு கொடுத்தல்லாம் இருக்கும். 46வது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 47வது பாயிண்ட்டு, வயிற்று வலி ப்ராப்ளம் அல்லது அல்சர் ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. 48வது பாயிண்ட்டு, ட்ரஸ்ட்டு பொது சேவையிலலாம் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக காட்டுவீங்க.
49வது பாயிண்ட்டு சைவன பிரச்சனை இருக்குதுங்க. அதுதாங்க மெயினான நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது சைவன இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் முழங்கால் வலி பிரச்சனை, முழங்கால் வலி நீர்க்கட்டு பிரச்சனை, அல்லது காலில் அடிக்கடி அடிபடுறது, இந்த விஷயங்கள் கால் சம்பந்தமான வலி தொந்தரவுகள்லாம் உங்கள் அப்பாவுக்கு இருக்கும், உங்கள் தாத்தாவுக்கு இருக்கும், என் உங்களுக்கே சின்ன வயசுலேயே வந்துடுங்க. ஸோ வந்து இதை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சைவனியத்தை அதிகமாக கவனிக்கணும். மேலும் வந்து தூக்கம் வந்து சரியாக வராது, நிம்மதியெல்லாம் தூக்கமாக இருக்கும். கணவன் மனைவி வீட்டில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். தீராத வைத்த வலிங்கிறது இருக்கும். இன்னும் நிறைய சிம்டம்ஸ் சொல்லலாம். நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு தக்க நிவர்த்தி செஞ்சு கொடுக்குற நண்பர்களே, சைவனைக்கு அவசியம் நீங்கள் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வாழ்க்கைன்னு போகும், வாழ்க்கை மேலே பிடிப்பு இருக்காது நண்பர்களே. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் சைவனைக்கு நீங்கள் தனியாக வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யாருங்கட்டினா மாரியம்மன் தாங்க. இத்துடன் நரேஷ் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்தது ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.